ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வெல்கம் எவ்ரி ஒன் டு த கோ அஸ் அ டெக் டியூட்டோரியல்ஸ். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஜென்யூன் பார்ட் டைம் ஜாப் வெப்சைட்ஸ் அதை பற்றி சொல்ல போகிறேன். ஜென்யூன் பார்ட் டைம் ஜாப்ஸ், எனக்கு தெரியும் நிறைய பேர் நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் ஒரு 80% வந்து ஃபேக்காக இருந்திருக்கலாம், ஒரு 10% வந்து லோ பேமெண்ட் வெப்சைட்ஸாகவே இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்லேயே நிறைய பேர் ஒர்க் பண்ணி டயர்டாக இருப்பீங்க. ஸோ இல்லாட்டி சே இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நான் ஒரு வெப்சைட் சஜஸ்ட் பண்ண போகிறேன். இது எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சின்ன மினிமம் பார்ட் டைமாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அவங்களோட சாய்ஸாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து இந்த எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி எதுவும் விஷயம்லாம் கிடையாது. உங்களுக்கு நார்மலாக இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஒரு சும்மா காப்பி பேஸ்ட் ஒர்க் அந்த மாதிரி நிறையா இருக்கலாம், இல்லை பிக்சர் எடிட் க்ராப் அந்த மாதிரி ஒர்க்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 1000 ஒர்க்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி ஒர்க்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் வந்து நான் இப்போ வந்து அந்த வெப்சைட்டை பற்றி க்ளீனாக சொல்ல போகிறேன். அந்த வெப்சைட்டோட நேம் வந்து எம்டர்க் அமேசான். இது வந்து அமேசானோட ஒரு பிரான்ச் வெப்சைட், அமேசானோட ஒரு பிரான்ச் வெப்சைட் ஃபார் ஒர்க்கிங் பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ். இதுதான் அந்த வெப்சைட். இதில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நார்மலாக உங்கள் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் உங்களோட டேஷ்போர்டு, உங்களோட டேஷ்போர்டு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களோட டோட்டலாக எவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அப்ரூவ்ட் ஒர்க்ஸ், இதில் வந்து ஒர்க்ஸை வந்து ஹிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எவ்வளோ அப்ரூவ்டு, எவ்வளோ போனஸ் கிடச்சிருக்கு, டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ, எவ்வளோ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, சப்மிட்டட் எவ்வளோ சொல்லிட்டு எல்லாமே இதில் வந்து காட்டிடுவாங்க. எவ்ரி டீட்டெயில், உங்கள் அக்கௌண்ட்டோட A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். அப்புறம் வந்து இதில் பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். உங்களோட பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இதில் போய் நீங்கள் வந்து உங்கள் பேமெண்ட் விஷயத்தெல்லாம் பற்றி நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இட்ஸ் ஃபைன். நம்ம ஒர்க்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் வந்து மேலே இருக்க இங்கே இருக்க பாருங்கள், ஃபார் விச் யூ ஆர் குவாலிஃபைட். இதை கிளிக் பண்ணி நீங்கள் கோ கொடுத்தீங்கன்னா எந்த ஒர்க்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ட்ரிக்கு எந்த ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காட்டிடுவாங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் அதை உங்களுக்கு லைனாக காட்டுறேன். இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆர்டர் பை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஹிட்ஸ் அவைலபிள்னா எவ்வளோ ஒர்க்ஸ் அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து. என்னோடய ஆப்ஷன் என்னென்னா இதில் வந்து ரேட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ரேட்டிங் பர்சன்டேஜ் நீங்கள் ரேட், இந்த ரேட் இருக்குல்லங்க எவ்வளோ பர்சன்டேஜ், அந்த சக்ஸஸ் அப்ரூவ்ட் பர்சன்டேஜ் இருக்குது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் போது வந்து உங்களுக்கு நிறைய ஹிட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் $1, $2 ஒர்க்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் சொல்கிற மாதிரி இந்த ஹிட்ஸ் அவைலபிள்னு இருக்குல்லங்க, ஹிட்ஸ் மோஸ்ட் அவைலபிள், இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இதுவே இப்போ வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஹிட்ஸ் அதிகமாக இருக்கிறதெல்லாம் வரும். ஷோ டீட்டெயில் போட்டால் இந்த ஒர்க் வந்து எக்ஸ்ட்ராக்ட் அ பர்ச்சேஸ் ஐட்டம் ஃப்ரம் அ ஷாப்பிங் ரிசிப்ட். ஓகே ஃபைன், இது வந்து என்னென்னா ஒரு ஷாப்பிங் ரிசிப்ட்லேருந்து அதோட ஐட்டம்ஸ் ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து தனியாக நோட் பேடில் டெக்ஸ்ட், இல்லாட்டி அவங்களே ஒரு பேட் கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ அதை நீங்கள் அப்படியே டெக்ஸ்ட்டை வந்து அதை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஒர்க் இது ஜஸ்ட் இதில் வந்து 16,000 ஹிட்ஸ் இருக்குது. 16,000 ஹிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. 16,000 வந்து ரிசிப்ட் அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு ரிசிப்ட்க்கும் நான் வந்து 9 cents கிடைக்கும். ரிசிப்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, நீங்கள் இதில் வந்து ஒரு 1,000 பண்ணாலே உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு $1 பக்கம் வந்துடும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேரண்டியான ஒர்க்ஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மணி வரும். டோட்டலாக இன்றைக்கி வந்து 3,08,000 ஹிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஹிட்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரி கான்செப்ட்லாம் வேணுமோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். சும்மா உங்களுக்கு பிக்சர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து பிக்சர்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அது அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அது வரும். பிங்க் தி ஒன் டைம் ஸ்டடி 4 images, சம் ஆஃப் தி மைட் பி பட் பார்ஷியலி கவர்ட் டைப் வாட் இஸ் இன் த ஈச் இமேஜ். ஓகே ஃபைன், ஒரு இமேஜில் வந்து பாக்ஸில் வந்து ஒரு இதை வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த இமேஜில் வந்து அது பேர் என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து அதை டைப் பண்ணும், அவ்வளோதான். இது இதுக்கு 10 cents தராங்க. லுக் அட் அ ஃபியூ பிக்சர்ஸ் ஆஃப் 1 minute டு ஹெல்ப் அஸ் டு இம்ப்ரூவ் அவர் மெஷர்மெண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி பிக்சர் வியூவிங். ஓகே ஃபைன், இது வந்து சும்மா ஒரு பிக்சர் வியூவிங். ஸோ இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் வந்து அதை செக் அவுட் பண்ணிக்கலாம்.
ஒரு ஏதோ ஒர்க் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வியூ ஆஸ் அ வியூ இட் இந்த குரூப் அப்படின்னு சொன்னால் இந்த வியூ வந்து நீங்கள் இதில் வந்து அக்செப்ட்னு ஒன்று இருக்கும், அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஒர்க்கை முடிக்கணும். ஜஸ்ட் இவ்வளோ தான். இந்த பிக்சர்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து அதை டைப் பண்ணணும். அக்செப்ட் இட் கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க்கு டைம் ஸ்டார்ட் ஆயிரும். டோட்டலாக இது 3 மினிட்ஸ். இந்த ஒர்க்குக்கு வந்து ஒவ்வொரு இட்டுக்கும் வந்து 3 மினிட்ஸ் தராங்க. இப்படி இது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் இட் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து இட் இஸ் எ ஜென்யூன் வெப்சைட். இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். இது வந்து ஃபேக் கிடையாது. அமேசான் இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கம்பெனி இன் த வேர்ல்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் கேரண்டியாக ஒர்க் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு மை வேர்ட்ஸ். தேங்க்யூ.